ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நிறைய பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பீங்க, நிறைய பேர் ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கெலாம் ரிட்டர்ன் ஆகியிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த அக்யூரியம் ஹாபிஸ்ட்டுன்றவங்க புதுசாக வந்தவங்களும் இருக்காங்க, நான் ஆல்ரெடி நிறைய பேர் ரொம்ப இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட அப்டேட் வந்து பிகினர்ஸ்க்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான் நம்ம ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷை பற்றி, அதோடய கேர் மெயின்டெனன்ஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ உங்களோட ஃபீட்பேக் எங்கன்றதை எங்களுக்கு கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டும் இருக்கிறீங்க நிறைய பேர், ஸோ உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அதில் சேஞ்ச் பண்ணிக்குவோம், நாங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஓகே, உங்களோட அப்டேட், நாங்கள் கொடுக்குற அப்டேட்டை விட நீங்கள் எங்களுக்கு அப்டேட் கொடுக்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காங்கோ டெட்ரா, இந்த ஃபிஷ்ஷோட நேம் காங்கோ டெட்ரா. இது ஒரு டெட்ரா வெரைட்டி, பட் இதோட பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காங்கோ ரிவர். ஓகே, அதனால தான் இதோட நேம் என்னன்றதுனா காங்கோ டெட்ரான்னு வரும். இது வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஃபிஷ்ஷுங்க. என்னென்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே நேரத்தில் என்னன்னு சொல்கிறதுன்னா லோ மெயின்டெனன்ஸ் ஃபிஷ் இது. ஸோ லோ மெயின்டெனன்ஸுங்கிறப்போ எல்லாருக்குமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப குட்ஸ் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டும் இருக்கிறீங்க, அவங்களுக்குமே குட் சாய்ஸ். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ். இந்த ஃபிஷ்ஷு லோ மெயின்டெனன்ஸ், நம்ம ரொம்பலாம் ஓவராக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை டைமில், அது மாதிரி எக்ஸ்பென்ஸும் ரொம்பவும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த காங்கோ டெட்ரா வந்து பிகினர்ஸ் ஃபீமே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லலாம். இதோட பாடி ஷேப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃப்ளாட்டாகவும் இருக்கும், லாங்காகவும் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. ஓகே, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் இப்போ எல்லாருமே நம்ம இருக்குது, அதனால் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அதுலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு லோ மெயின்டெனன்ஸ்க்காக சொல்லலாம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். ஓகே, இது வந்து குரூப்பாக போடுங்க. நம்ம இப்போ லாஸ்ட்டு 2-3 வீடியோஸில் நம்ம பார்த்ததுமே ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ இது வந்து ஒரு அக்வேரியம் கம்யூனிட்டியில் இருக்கிற பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கூல் ஃபிஷ்ன்றப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுடைய அக்வேரியம் டேங்க் செட்டப் நீங்கள் பண்ணும்போது ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6-8 ஃபிஷ்ஷஸ் அது நீங்கள் போடுங்க. ஸோ அழகாக இருக்கும், அதனால் டேங்க் செட்டப் நீங்கள் பண்ணும்போது பெருசாகவே பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட நீங்கள் அதர் பீஸ்ஃபுல் ஃபிஷ்ஷஸையும், அதாவது குரூப் ஃபிஷ்ஷஸ், ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ் டைப் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, இதோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ரொம்ப யூனிக்காக இருக்கும். லாங் அண்டு ஃப்ளாட்டான பாடி இதுக்கு. இதில் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் ஃபின் இருக்கிற மாதிரி இருக்கும், லைட் பர்பிள். ஓகே, பட் இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா மேல் தான் பெருசாக இருக்கும், ஃபீமேல் வந்து சின்னதாக இருக்கும். யூஸ்வலாகவே ஃபீமேல் வந்து ப்ரீடிங் பண்ணுறப்போ அதோட பாடி ஷேப் என்னென்னா லைட்டாக ப்ளம்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து என்னென்னு சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு ரெயின்போ அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஃபின் இருக்கும். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்பைக் இருக்கும், அந்த ஹெட்லேருந்து டெய்ல் வரைக்கும் ஒரு இது வருது. ஸோ அது அந்த ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கரெக்டாக நோட்டிசபிளாக இருக்கும், பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ இது ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட் கிடையாது, ட்ரான்ஸ்பரண்ட் ப்ளஸ் அதே மாதிரி கலர் யூனிக்காக இருக்கிற ஒரு ஃபிஷ். ஓகே, ஸோ இன்றைக்கி இதில் உள்ள கேர் மெயின்டெனன்ஸ், இதோட டேங்க் மேட்ஸ் என்ன, ஃபுட் ஐட்டம் என்ன பண்ணுறோம், ஸோ அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதை நீங்கள் டேங்க் செட்டப் பண்ணும்போது, இது வந்து நான் சொன்னேன் காங்கோ பேஸ்டு, அந்த ரிவர் பேஸ்டில் உள்ளதுன்னு. ஸோ நீங்கள் டேங்க் செட்டப்புன்றது நீங்கள் பண்ணும்போது இதுக்கு கீழே வந்து மேக்ஸிமம் என்னென்னா டார்க் சாண்டி சப்ஸ்ட்ரேட் போடுங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சாண்ட் டைப் போட்டுட்டு அது அந்த லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே செட்டப் பண்ணுங்கள். இந்த ட்ரிஃப்ட் விட்டு ஹிடன் பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. பிளான்ஸ் வைங்க கார்னரில், அதுக்குன்னு எக்கச்சக்கமாக பிளான்ஸ் வச்சிடாதீங்க. ஓகே, ஸோ கார்னரில் வச்சுட்டு மேக்ஸிமம் சென்டரில் வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரிஃப்ட் விட்டு பிளான்ஸ் இந்த மாதிரி வைங்க. ஏன்னா அந்த ஃபிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிடில் ஆஃப் த டேங்க் இல்லைனா டாப் ஆஃப் த டேங்கில் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும், லோயர் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். இருந்தாலும் நம்ம எதுக்காக அந்த சாண்டி லேயர் போட சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கறதுக்காக நம்ம போட சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை டெக்கரேட் பண்ணுறது நான் சொன்னவங்கக்கிட்ட பிளான்ஸ் நிறைய வைங்க, ட்ரிஃப்ட் விட்டு வைங்க, ஹிடன் பார்ட்ஸ் வைங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து அது அந்த ஃபீல் வந்து அது அதோட ஹோம் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரியே அதுங்க ஃபீல் பண்ணுங்க. இதுக்கு வந்து வாட்டர் மெயின்டெனன்ஸ்,
நார்மல் டெம்பரேச்சர் தான். பட் ப்ரீடிங் டைமில் கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து ப்ரீடிங் டைமுன்றது பார்த்துக்கோங்களா. ப்ரீடிங் டைமுன்றப்போ ஃபீமேல் வந்து கிட்டத்தட்ட 500 eggs வரைக்கும் போடும் ஒன் டைமில். ஸோ அது வந்து நம்மளோட மெயின்டென்ஸ் தான் சொல்லலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 500 eggs அடுத்த டைமில் போடுதுன்றப்போ அது ஒரு பெரிய குரூப் ஆஃப், ரொம்ப லார்ஜ் குரூப் ஆஃப் ஃப்ரைஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படி போடுறப்போ அதுங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரீடிங் டைம் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ்ல நீங்கள் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து பீட் மாஸ் அப்படின்போம். ஓகே, பீட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி என்னென்னா, சாண்டில் நம்ம மிக்ஸ் பண்ணுறது. ஓகே, பீட் மோஸ்ன்போம். அதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த சாண்ட் லேயர் போட்டு விட்டு அதுக்கப்புறமா அதில் வாட்டரில் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதை செட்டப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வாட்டர் லெவலை வந்து அப்படியே விட்டுணும் சைக்கிள், அந்த வாட்டர் லெவல் விட்டு அதில் சைக்கிள் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த மோஸ்டில் இருக்கிற வந்து ரிச்னஸ் வந்து இந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலேயும் ஃபீமேலையும் அந்த இதில் விட்டிங்கன்னா அது வந்து ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீடிங் ப்ராசஸ் வரும்போது இப்படி வைக்கிறப்போ நீங்கள் அந்த ப்ரீடிங் மாப்ஸு பிளான்ஸுன்னு பாங்க. ஓகே, மாப் மாதிரியே தான் இருக்கும், மேலேருந்து அந்த டேங்கில் தூங்கும். அதெல்லாம் வச்சிங்கன்னா அந்த ப்ரீடிங் டைமில் அந்த ஃபிஷ்ஷுங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரைஸ், அந்த ப்ரீடிங் டைமில் ஃப்ரைஸ் விட்டதுக்கப்புறம் ரெண்டுமே என்ன பண்ணுன்னா ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்குங்க. ஸோ மேலும் சரி ஃபீமேலும் சரி ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்குங்க அதுங்களுக்கு. இப்போ வந்து இப்போ நம்ம அந்த ஃபிஷ் அதுக்கப்புறம் நான் அந்த மோஸ்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் சைக்கிள் விட்டதுக்கப்புறம் அந்த மேலேயும் ஃபீமேலையும் உள்ளே விட்டுறோம்ல, விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, மேல் வந்து ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஃபீமேலுக்கு போடணும். ஓகே, தென் அது என்ன பண்ணுவேன்னா, அந்த மோஸ் அந்த பாட்டம் இருக்குல்ல, பாட்டமில் போய் பாட்டம் கரெக்டாக சாண்ட் லேயரில் இருக்கிற பாட்டம் போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுன்னா மேல் போகும். அப்போ தான் அது ப்ரீடிங் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி செட்டப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு வந்து ப்ரீடிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதோடய ஃபுட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, எங்களை இது ஒயில்ட் டைப்பில், அதாவது அந்த ரிவர் டைப்பில் இருக்கும்போது அது எல்லாத்தையுமே சாப்பிட்ருவேன். பிளான்ட்ஸு, அப்புறம் லார்வா, இன்செக்ட்ஸு, எல்லாத்தையுமே எது கிடைக்கிதோ அதெல்லாம் சாப்பிட்றோம். பட் அக்வேரியன்றப்போ நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஆம்னிவரஸ் தான். ஓகே, ஆம்னிவரஸ் ட்ரப்போ ட்ரைடு ஃப்ளேக்ஸு, பெலட்ஸு, இந்த மாதிரியே நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் சிலர் அக்யூரியம், சில வந்து அக்யூரியமில் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா லைஃப் ஃபுட்டையும் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரிம்ஸு, ஃப்ரோசன் வார்ம்ஸு, இந்த மாதிரி பிளட் வார்ம்ஸ், இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். சிலர் வந்து வெஜிடேபிள்ஸ், அதோட விட்டமின்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணணுன்றதுக்காக, நியூட்ரியன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வெஜிடேபிள்ஸும் போடுவாங்க. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுங்க சாப்பிட்டுச்சுன்னா நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதோட டேங் மேட்ஸுன்னு பாருங்கள். டேங் மேட்ஸுன்றப்போ இதுக்கு வந்து இது ஒரு கம்யூனிட்டி ஃபேஸ்னு சொன்னேன், அதேமாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல், வயலன்ஸ்ன்றது கிடையாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸை செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ன்னு பார்க்குறப்போ நீங்கள் நியாண்டெட்ரா போடலாம், பிளாட்டிஸ் போடலாம், மோலிஸ் போடலாம், ஸ்வாட் டெய்லு, எலிஃபன்ட் நோஸ் ஃபிஷ். அது நிறைய பேர் தெரியாது, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்குலாம் தெரியும், பிகினர்ஸ்க்கு வந்து எலிஃபன்ட் நோஸ்னு அவ்வளோவும் தெரியாது. ஓகே, அது 12 chicklets, ரெயின்போ ஃபிஷ்ஷு, ஸோ இதெல்லாம் நீங்கள் போடலாம். இதெல்லாம் பெஸ்ட் டேங்க் மேட்ஸ் இதுக்கு. ஓகே, ஸோ அப்புறம் இதில் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் இந்த பிளான்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. பிளான்ட்ஸ் இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் நீங்கள் வைக்கலாம், ஒரிஜினல் பிளான்ட்ஸையும் வைக்கலாம். ஒரிஜினல் பிளான்ட்ஸ் வைக்கும்போது சில நேரம் அந்த ஃபிஷ் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த லாஸ்ட்டாக நிப்பில் இருக்குது பார்த்தீங்களா, நிப்போட அந்த லீவ்ஸை வந்து அப்படியே பைட் பண்ணிச்சுன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் அது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், என்னென்னா நமக்கு நோட்டிஃபை பண்ண வந்து என்ன ஒருனா, அது வந்து ஃபுட் ஐட்டம் வந்து அதுங்களுக்கு பத்தலை, அதனால தான் அதை வந்து அந்த லீவ்ஸை போய் அப்படியே நிப் பண்ணிகிட்டே இருக்குன்ற ஒரு சிக்னல். ஸோ அது அப்போ அப்படி நம்ம என்ன பண்ணிக்கணும், அதோடய ஃபுட்டோட ஹேபிட் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிவிட்டு அதுக்கேற்றையான தேவையான அளவுக்கு நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதை பற்றி நான் பார்த்து சொல்லிட்டேன். அப்புறம் இதோட லைஃப் ஸ்பென் சொல்லலை, லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து என்னென்னு சொல்லணும்னா 3 to 5 years. ஸோ இது 3 to 4 inches வரைக்கும் நல்லா வரும். இது குட்டி ஃபிஷ் தான், ரொம்ப லார்ஜ் ஃபிஷ் அந்தளவுக்கு கிடையாது லைஃப் ஸ்பென். பட் இது வந்து ரொம்ப அழகான ஃபிஷ், எல்லாருக்குமே பிடிக்கும். அதோடய பாடி அப்பீரியன்ஸு, கலர் ட்ரான்ஸ்பரண்ட், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷை.
ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் டேங்க் செட்டப் பண்ணும்போது வந்து நார்மலாக ஃபில்ட்ரு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நார்மல் கேனிஸ்டரு இல்லைன்னா கார்பன் ஃபில்ட்ரு இந்த மாதிரி நீங்கள் வச்சாலே போதும். ஓகே. இது ஓகே. டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இச் டிசீஸ்ன்னுபாங்க, காமனாக ஒரு சில ஃபிஷஸ்க்கு வர்றது தான், அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வாட்டர் கண்டிஷன் நல்லாவே வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க, வாட்டர் அப்போ இது ரொம்பலாம் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் அவ்வளோவா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஓவராலாக வராது. ஓகே. ஸோ அந்த மாதிரி வாட்டர் இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அதில் டிசீஸ் அஃபெக்ஷன் எதுவுமே வராது. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த ஃபிஷ் வேணும்னாலும் கண்டிப்பாக நம்மளோட ஏகே அக்வேரியம்க்கு எப்போனாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுலேருந்து நான் ஏதாவது சப்போஸ் நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு தெரியும் வைங்க. ஸோ நான் அதை நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஏதாவது அப்டேட் கொடுக்கணுனாலும் கொடுங்க. கண்டிப்பாக எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ. பை.